பிரம்மாண்ட கட்டிடங்கள் கொண்ட ஆனால் சாலைகளில் மனிதர்களே இல்லாத ஒரு நாட்டை பற்றி கேள்விப்பட்டுள்ளீர்களா? அப்படி ஒரு தேசத்தை பற்றி இப்பொழுது அறிந்து கொள்ளலாம். ரஷ்யா, ஆப்கானிஸ்தான், ஈராக் நாடுகளுக்கு நடுவே அமைந்துள்ள ஒரு நாடுதான் துர்க்மெனிஸ்தான். நம்மில் பலரும் இந்த தேசத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஆனால் இது பல ஆச்சரியங்கள் நிறைந்த மிகவும் பணக்கார நாடு. பெட்ரோல் வளம் அதிகம் இருப்பதால் இங்கு பணத்திற்கு பஞ்சமில்லை. ஆனால் உலகிலேயே மிக குறைந்த சுற்றுலா பயணிகள் வரும் நாடுகளில் இதுவும் ஒன்று. அவ்வளவு எளிதாக விசா கிடைத்து விடாது. அப்படியே கிடைத்தாலும் சுற்றி பார்ப்பதற்கு நிறைய பணம் செலவாகும். இதையெல்லாம் தாண்டி நாம் அங்கு சென்றால் பல ஆச்சரியங்களை காணலாம். காணும் இடங்களெல்லாம் வெள்ளை நிற மார்பில்களால் கட்டப்பட்ட கட்டிடங்கள்தான். இப்படிப்பட்ட கட்டிடங்களை அமெரிக்காவில் கூட பார்ப்பது அரிது. அதைவிட நம்மை பிரமிக்க வைப்பது அங்குள்ள சிலைகள்தான். சிலைகள் என்றால் சாதாரண சிலைகள் அல்ல, அனைத்திலும் மெகா சைஸ் சிலைகள். மொத்த பொருளாதாரத்தையும் கட்டிடக்கலைக்கே செலவிட்டிருப்பார்களோ என்று நினைக்கும் அளவிற்கு பிரம்மாண்ட வெள்ளை பளிங்கு நிற சிலைகள். ஆனால் பல கட்டிடங்களில் எந்தவித மனிதர்களும் இன்றி வெறிச்சோடு காணப்படும். தலைநகர் அஸ்காபாத்தில் மனிதர்களற்ற வெறிச்சோடிய சாலைகள்தான். எந்த இடத்திலும் மக்கள் கூட்டங்களை பார்க்க முடியாது. சாலைகளில் எப்பொழுதாவது கார்களை காணலாம். ஒரு சிறிய தூசியை கூட காண முடியாது, அவ்வளவு சுத்தம். மனிதர்கள் வசிக்கும் அடுக்குமாடி குடியிருப்புகள் கூட மார்பில்களால் கட்டப்பட்டுள்ளன. அதற்காக ஆண்டு முழுவதும் வெள்ளை மார்பில்களை அந்த நாடு இறக்குமதி செய்கிறது. இதற்கு காரணம் அதிக வெப்பத்தை தாங்கும் சக்தி மார்பில்களுக்கு இருப்பதால் பெரும்பாலும் அவற்றை கொண்டே கட்டிடங்கள் கட்டப்படுகின்றன. நாடு முழுவதும் 90% பேர் அரசு வேலை பார்க்கின்றனர். இவற்றிற்கும் மேல் அரசியலில் ஊழல் மலிந்த நாடு என்பதுதான் ஆச்சரியம். சாலைகளில் எங்கு பார்த்தாலும் வெள்ளை கார்கள் மட்டுமே தென்படும். அதற்கு காரணம் முன்னாள் அதிபர் சப்பர் முரான் தனக்கு வெள்ளை நிறம் ராசி என்பதால் வெள்ளை கார்கள் மட்டுமே ஓட வேண்டும் என்று ஆணையிட அது இன்று அளவிலும் தொடர்கிறது. நடந்து செல்லும் இடமெல்லாம் இராணுவ கண்காணிப்பு கோபுரங்கள் தான். எப்பொழுதும் நம்மை யாராவது கண்காணிப்பது போலவே தோன்றும். இரவு நேரங்களில் அமெரிக்காவின் லாஸ் வேகாஸ் போலவே மின்விளக்குகளால் மெரிந்து கொண்டிருக்கிறது. இருந்தும் நகரம் அனாதையாக இருப்பது போலவே உணர முடியும். பிரம்மாண்ட ராட்டிரத்தில் சுற்றலாம் என்று சென்றால் அதில் பயணிப்பவர்கள் நீங்களாக மட்டுமே இருப்பீர்கள். மனிதர்களே இல்லாமல் இருக்கும் பிரம்மாண்ட கட்டிடங்கள் சிலைகள் யாருக்காக எனும் கேள்வி நம்மை கேள்வி கேட்டு திகைக்க வைக்கிறது. இருந்தும் துர்க்மெனிஸ்தான் அரசு அதற்காக நிறைய செலவிடும் வினோத நாடாகவே இருக்கிறது. இன்று நம்மை அனைவரும் பயத்தில் ஆழ்த்தும் கொரோனா வைரஸ் இந்த நாட்டில் இல்லை என்பதும் ஆச்சரியமான ஒன்றுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.